அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல, உண்மையிலேயே முடியல ராஜா, முடியல. நேற்று கிறிஸ்மஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்டு கேக் அது இதுன்னு சாப்பிட்டு மலையில் வேற நினைஞ்சி இன்னைக்கு ஃபுல்லாக உடம்பு கெட்டு போச்சு. அதனால தான் இவ்வளோ லேட்டாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வந்து போடுறேன், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த டோபாமைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையிலே போட வேண்டியது, உண்மையிலே தலைவலினால போட முடியல. இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், நான் டெலகிராமில் ஆல்ரெடி நான் தந்துருக்கிறேன், சரிங்களா? ஓகே, நீங்கள் அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ப்ரௌசரை தாண்டி ஏதாவது க்ரோமோ இல்லை கிவிலே கூட ஓப்பன் பண்ணிங்க, சரிங்களா? ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் டிவைஸ் என்னவோ அந்த மொபைல் டிவைஸை காமிக்கும். அதை காமிச்சிட்டு ஓகே பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர் கொண்டு போகும். அந்த வெப்சைட் மூலிமா போங்க, ஏன்னா இது மூலிமா போய் பண்ணுறப்ப தான் பரவாயில்ல, சேஃப் நம்மளுக்கு, ஓகேங்களா? இந்த இதுக்கு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் போடுறோம். இன்ஸ்டால் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் காமிக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது அப்படியே எல்லாத்தையும் விட்டுருங்க, எதையும் சேஞ்ச் பண்ண வேணாம், சரிங்களா? ஸ்டார்ட்டுங்கிறத மட்டும் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லெட் கெட் ஸ்டார்ட்னு வந்துருச்சா, ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோடனே உங்களை வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு போட சொல்லும். இல்லை பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 கேரக்டர்ஸாக தான் கேட்குது, சரிங்களா? நாம் எப்படி இருந்தாலும் 5 கேரக்டருக்கு மேலே தான் போடுவோம். ஸோ நம்பர்ஸு சிம்பிள்ஸ், அதாவது ஒரு சில பேர் புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோ இன்னும் பார்க்கல போலருக்கு, அதாவது கேபிட்டல் லெட்டரையும் ஸ்மால் லெட்டரையும் கலந்து உங்கள் பாஸ்வேர்டில் போடுங்க. அந்த புதுசாக ஒன்று உங்களுக்காக சொல்கிறேன், சரிங்களா? உங்கள் பேர் வந்து ராஜா அப்படின்னு வச்சிங்களேன், ஆர் வந்து ஸ்மால்லையும் ஏ வந்து கேபிட்டல்லையும் உங்கள் இஷ்டம் அந்த மாதிரி மாற்றி நடுவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நம்பர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ஒரு 2-3 நம்பர் மாதிரி இது பண்ணிங்க. அப்புறம் சிம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆஷு ஸ்டாரு அப்புறம் இந்த பர்சன்டேஜ் மாதிரிலாம் வந்து பார்த்திங்களா சிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கலந்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படி கலந்து கொடுக்கும்போது எதனால் அது இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு ஏதாவது உங்கள் இது யாராவது ஒருத்தர் ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஹேக் பண்ணும்போது உங்களுடைய நேம் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும், நம்பர்ஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுக்காது. அதுவும் இல்லாமல் இந்த சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிவியூ ஆகாது, அதை உங்களுக்கு ஸ்டாராக தான் காமிக்கும். அதனால தான் நம்ம இந்த சிம்பிள்ஸை கலந்து கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நான் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம், சரிங்களா? ஓகே, அதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராஸ் கீ வந்து கொடுப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் இன்னொரு இதுலேயே ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதுனால தான் இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய மெயிலில் போய் டிராஃப்ட்டில் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது இந்த வேலட்டில் ஒரு ப்ராப்ளம்னா இந்த ப்ராஸ் கீ போட்டு தான் நம்ம உள்ளே வரணும். இல்லை இது வந்து உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்கும், ஐ ஹாவ் ரிட்டர்ன் திஸ் டவுன் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் டன்னு சொல்லி கேட்கும். டன்னு கொடுத்தோடனே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் காமிக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேலே பாருங்கள், இங்கே ரவுண்ட் டவுன் இருக்குது பாருங்கள், நம்மளாம் வந்து 50 பைசாவுக்கு ஒரு சாக்லேட் சின்ன வயசில் வாங்கி திம்புமே 90s kids அந்த மாதிரி பாருங்கள் ஒன்று இருக்கும், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட காயின்ஸ் தராங்க. அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா 10, செகண்ட் டே வந்து 20, அப்புறம் தேர்ட் டே வந்து 30. இப்படி நம்ம வரிசையாக டெய்லியும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அது எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டச் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் டெய்லி டோனட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிட்டு இந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களை திரும்ப செக் பண்ணுறதுக்கு ஒரு 20 மணி நேரம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் காமிக்கும். திரும்ப 20 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? இருங்க நான் லைவுக்கே போகிறேன். இந்த டோபாமைன்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு இருந்தே இவங்க வந்து உங்களுடைய ஏர்ட்ராப்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த டோபாமைனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காயின்ஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கான ஏர்ட்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, டோபாமைன் தமிழ்னு போட்டு பாருங்கள், 1 வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க கொடுத்துருந்த ஏர்ட்ராப்புடைய விஷயம் வேறு, இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி வந்து மேலே இருக்கிற இந்த கேண்டி வந்து செலெக்ஷன் பண்ண சொல்கிறது வந்து புதுசு. சரி, இப்போ இந்த கேண்டி நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரதுனால நம்மளுக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ஏர்ட்ராப் முடிகிற டைமில் தான் இதை வந்து அவங்க காயினாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனலாக தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த அப்டேட்டு இது வரைக்கும் இதுதான் வந்திருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்பப்போ இந்த சைடில் இந்த 0.00 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கேன் ஆகும், அதை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆட்ரா அட்டன் பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த கேண்டி மட்டும் தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள், நான் இப்போ டச் பண்ணுறேன் பாருங்கள், கீழே பாருங்கள் அப்டேட்டிங் வேலட்டுன்னு வருதா, இது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம கோர்ஷ திஷியில் கூட தான் டெஸ்ட் நெட் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதில் வரக்கூடிய காயின்ஸ் இப்போ என்ன டெஸ்ட் நெட்டில் வரது நம்மளுக்கு தரவாக போகிறாங்க. அது சும்மா நம்மளை ஒரு டெஸ்ட் நெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பண்ண சொல்கிற மாதிரி இந்த ஸ்கேன் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு டைமாவது இந்த மாதிரி ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப டச் பண்ணி காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணுங்கள், சரிங்களா? இது ஒரு ப்ராசஸ் மாதிரி சும்மா, சரிங்களா? இதனால் வேறு ஏதாவது ரிவார்டு கிடைக்குமான்னு கேட்டால் ரிவார்டு கிடைக்காது. பட் நாம் வந்து டெய்லி கேண்டி கலெக்ட் பண்ணுறது தான் மெயினாக. ஆனால் இதையும் ஒரு சைடு பண்ணிக்கோங்கோ.
அப்புறம் கீழே வந்து பாருங்க இந்த சைடு என்டர்டைன்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா. இந்த என்டர்டைன்மெண்ட்ல வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுதான் நம்ம இந்த கேம் சென்டர் எல்லாம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வேணும்னா சும்மா உங்க முன்னாடி காமிக்கிறேன். இதுல போட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டெய்லி ஒரு 10 ஸ்பின்னு தருவாங்க சரிங்களா. இதில் நம்மளுக்கு மேட்ச் ஆனிச்சுன்னா ஓகே, மேட்ச் ஆகலைன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அதாவது நம்ம இந்த கூகுள் பேலாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்க்ராச்சஸ் கார்டு பண்ணணும் வச்சிங்களா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு நம்மளை அனுப்பிவிட்டுருவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் மொத்தம் ஒவ்வொரு ஸ்பின்னு மீறி இருக்குது. இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் உங்களுக்கு விளையாட்டு போகலாம், பட் இதில் நான் அதிகமாக வந்து விளையாடுறது கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் விளையாடுங்க சரிங்களா. அப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்பின்னு முடிஞ்சிருச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஸ்பின்ஸ்க்கு வந்து கேட்டின்னு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட் ஏதோ ஒன்று போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட் வரை கொடுத்துருவாங்க. இந்த ஆடு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சரிங்களா. வெயிட் பண்ணதுக்கப்புறம் வெளில வாங்க, ஏன்னா அதுக்கு நடுவில் நம்ம வெளில வந்தோம்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு அந்த இதுக்கு அந்த ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. இப்போ பாருங்க பாருங்க 13 ஸ்பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஜங்கிள் ட்ரம்மெல்லாம் பொறுத்த வரைக்கும் கனவுல கூட அதை விளையாண்டுன்னு நினச்சிடாதீங்க, அதெல்லாம் நாசமாக போகிற ஒரு விஷயம். அவனுங்க பாட்டுக்கு ஏதாவது விளம்பரம் தரானுங்க, நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சீ ஸ்கிப்னா என்னது, அந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, மைண்டில் கூட வச்சுக்காதீங்க சரிங்களா. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸாக சொல்கிறேன், சஜஷனாக கூட எடுங்க. அப்புறம் இந்த பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, இதில் போயிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கேம்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாட வந்துறீங்களா, இருங்க எனக்கு இது அந்தளவுக்கு விளையாட தெரியாது சரிங்களா. அப்படி வருதா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரத்தில் நம்ம வச்சு இப்படி கீழே அழுத்திட்டோம் அப்படின்னா அடுத்தது இன்னும் வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு அதில் கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இது ஒரு கேம், இது நான் வெளில வந்துடுறேன், எனக்கு கேமே பிடிக்காது. இது பேஸ்கெட் பாலு, ஸ்பேஸ் வார், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்கிறானுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வேணுமோ அதில் விளையாண்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி கிளைம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேபி டோச் காயின் கொடுக்குற மாதிரி வந்து இவங்க கிளைமில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் எந்த கேமும் அதிகமாக விளையாண்டு இது பண்ணதில்லை. நீங்கள் வேணும்னா ஃப்ரீயாக இருக்கிற டைம் வேணும்னா விளையாடணும்னா விளையாண்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் போய் அந்த காயினை மட்டும் அதாவது அந்த கேண்டி மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இதில் ப்ளே டூ என் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த NFT அப்படின்லாம் ஒரு மேட்ரு கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேமிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து பண்ணலாம் சரிங்களா, இது உங்களுடைய இஷ்டம். இந்த ஏர் ட்ராப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன காயின்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் கிரிப்டோவில் கூட போய் பண்ணலாம் போல இருக்குது. ஏன்னா இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே போயிட்டு, இதில் என்ன காயின்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அந்த காயின்ஸை கொடுத்துட்டு கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்வாப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஏர் ட்ராப் நான் இப்போ தான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது 1 இயருக்கு முன்னாடியே வேறு மாதிரி ஒரு ஏர் ட்ராப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்ப வருஷமாக ஒரு 2 வருஷமாகவே இந்த வேலெட்டு இருக்குது சரிங்களா. நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஏன்னா நம்ம மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், அப்புறம் நம்ம ஜிமெயில் வச்சு நம்ம நிறைய ஆட்ரப் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வைரஸ் வரதான் செய்யும். அந்த வைரஸ் ஏதாவது சப்போஸ் நம்ம மொபைலில் இருக்கா இல்லையா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 டிப்ஸும் வந்து நான் நாளைக்கு நான் சொல்கிறேன். நான் அதில் ஒரு ஆப்பும் சொல்கிறேன், அந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வைரஸ் நம்ம இதுக்குள்ளே வருது அப்படின்னா அது முன்னாடியே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும், அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நாளைக்கு நான் சொல்கிறேன். அந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கிறோம் அவசியம் கிடையாது, நீங்கள் லைக் போடுங்க. லைக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மோட்டிவேஷனுக்குன்னு, அது மோட்டிவேஷன் கிடையாது ரஜா. எந்த அளவுக்கு லைக் வந்து யூடியூப்பில் வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுடைய அல்கோரிதம் வந்து இன்னும் நிறையா பேருக்கு அந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுது ஓகே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு சஜஷனில் அந்த மாதிரி வீடியோ போகும், அதுக்காக தான் லைக்குன்னு கேட்குறது, அது பெருமைக்காக கிடையாது சரிங்களா. ஸோ நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன், இதுக்கும் லைக் போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். சரி நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன், மறக்காமல் அதுக்கு லைக் போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் அதை பேசிட்டு, ஏன்னா என் மொபைலே வந்து வைரஸில் மாட்டுச்சு சரிங்களா. அது நான் இன்றைக்கி நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணேன் சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில காரணங்கள் இருக்குது, அதை நான் நாளைக்கு நான் என்ன இதுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. அக்கம்மா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க, இப்போ தான் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். இதே போல் அடுத்தது இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தயா.